இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆனதுல இருந்து எப்படா படத்தை ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொமான்டிக் மூவியா அமைய போகுது அப்படின்னு நிறைய பேர் இப்பவே அனுமானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா படத்துல லீட் ரோல்ஸ்ல ஹரீஷ் கல்யாண் அண்ட் ரைசா வில்சன் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னு மூவி டீம் சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டா லாஸ்ட் டே ஆஃப் ஷூட்டிங் ஈசிஆர் தான் நடந்திருக்கு. சோ ஷூட்டிங்கோட ரேப் அப் பண்ணதுக்கு அப்புறமா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் உடனே ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் ஸ்ட்ரைக்குக்கு அப்புறமா இந்த ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு கூடிய சீக்கிரம் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு படத்தோட டைரக்டர் எலன் சொல்லியிருக்காரு. இவர் வந்து கிரகணம் அப்படிங்கிற படத்தை ஆல்ரெடி டைரக்ட் பண்ணியிருக்காரு. சோ இந்த படத்துல வந்து ஹரீஷ் கல்யாணோட ரோல் என்ன அப்படின்னு கேட்டோன்னா டைரக்டர் என்ன சொல்லியிருக்காருனா, ஹரீஷ் கல்யாண் வந்து இந்த படத்துல ஒரு இன்னசென்ட் மிடில் கிளாஸ் பாய். ஏன்னா அதே மாதிரி ரைசா வந்து ஆப்போசிட்ல ரொம்ப அவுட் ஸ்போக்கன் கேர்ள், ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேரக்டர்ஸையும் ரிவீல் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்தோட சப்போர்ட்டிங் ரோல்ஸ் எல்லாம் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கும், பானுப்ரியா இருக்காங்களா, பொற்குடி நடிச்சிருக்காங்களா, என் படத்தோட மியூசிக் இஸ் பை யுவன் சங்கர் ராஜா, என் படத்தை கோ ப்ரொடியூஸ் பண்றதும் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் தான். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, நம்ம யுவனோட ஒய்ஃப் ஜஃப்ரூ நிசார் இந்த படத்துல அறிமுகமாகறாங்க. என்னது நடிக்க போறாங்களா அப்படின்னு கன்ஃபியூஸ்டா கேட்காதீங்க, இந்த படத்துல காஸ்டியூம் டிசைனரா அறிமுகமாயிருக்காங்க. சோ ரைசாவோட காஸ்டியூம்ஸ் இல்ல வேற யாராவதோட காஸ்டியூம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, எவ்ரி திங் இஸ் பை ஜஃப்ரூ நிசார் அண்ட் மியூசிக் ஆல்ரெடி தெரியும். ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆனதுக்கே இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாயிருக்கே. அடுத்தடுத்து பாட்டெல்லாம் எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீசர் ட்ரெய்லர் ஏதாவது ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்னு தானே கேக்குறீங்க. அதெல்லாம் வரப்போற நாட்கள்ல அப்டேட்ஸா சொல்றேன்.